ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இது வரைக்கும் த்ரீ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து என்னோட வாய்ஸ் இல்லாமல் சம் சுச்சுவேஷனால் நான் உங்களுக்கு நியூஸ் மட்டும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸுக்கோட அந்த நியூஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லாரும் வந்து அது புரியலை அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருந்திங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் ஜாப்காக இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது எந்த நிலைமையில் இருக்குன்னே பல பேருக்கு தெரியவே மாட்டேங்குது ஏன்னா சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கூட இதில் என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டுட்ருந்தேன் போடுற போகிறேன்னு இருக்காங்க ஆனால் எந்த இன்ஸ்டக்ஷனும் எங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து எது எந்த ஒரு மெயிலோ இல்லை ஒரு லெட்டர் மூலியமாகவோ எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதியே இதற்கான மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் இல்லை அதனால் ஜாப் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தனக்குள்ள நம்மளை பேசிகிட்ருக்கோம் நிறைய வதந்திங்களோ வந்துட்டுருக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு சட்டசபையில் வந்து பிரிச்சு ஃபண்ட் இல்லாமலாம் எந்த ஒரு ஜாபும் வந்து வெளியிட மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை போக்குவரத்து துறை அப்புறம் இபி மின் மின்வாரியத்துறை இது மாதிரி நிறைய வந்து வேக்கண்ட் படிப்படியாக விட்டுட்டே இருக்காங்க இது வந்து போன ஆட்சியிலன்றத விட போன இயர் வந்து வெளியிட்டு நோட்டிஃபிகேஷன் அதனால் வந்து நமக்கு என்ன டவுட்னா போன ஆட்சியும் சரி போன வருஷத்தில் வெளியிட்டதுனால இது வந்து வருமா வராதான்ற ஒரு மனக்குழப்பத்திலே இருந்தோம் இதுக்கு தான் வந்து இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து நிறைய போராட்டங்களும் நடத்திட்டு இருந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள கடைகளிலும் எழுநூறு காடுகளுக்கு மேல் உள்ள கடைகளிலும் இடையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக அரசு உத்தரவிட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் உள்ளனர் எனவே இந்த இடையாளர்கள் பிரச்சனையை முதல்வர் உடனடியாக தீர்க்க வேண்டும் பிரதி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் மணி வரை ரேஷன் கடைகள் இயங்குவது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது தொடர்பாக அரசு உத்தரவிட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டு கொள்ளாமலே இருக்கின்றனர் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் காலையில் கடைக்கு வரும்போது ரேஷன் பொருட்கள் வழங்க ஏதுவாக கடைகளுக்கு பொருட்களை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் மூட்டைகள் எடை போட்டு அனுப்பப்படாததால் எடை குறைந்து ஊழியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் அதேபோல் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் அரிசி தா தரமானதாக உள்ளது தமிழ்நாட்டிலிருந்து வரும் அரிசி பயன் படுத்த முடியாத நிலையில் உள்ளது எனவே எடை மற்றும் தரத்தினை வந்து நீங்கள் சரிபார்க்கணும் முதல்வர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கும் இணையாக ஊதியம் வழங்கிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு தெரியும் பதினான்கு அம்ச கோரிக்கை பதினானு அம்ச கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி மீட்டிங் நடக்கப்போகுது அந்த அம்ச கோரிக்கையெல்லாம் வச்சு போராட்டம் பண்ணிட்டாங்க இந்த மீட்டிங்கோட கூட்ட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் கடன்கள் வழங்கிய விவரம் இதெல்லாம் பார்க்குறது மூணாவது பயிர்கடன் வழங்குதலில் முன்னேற்றம் இருக்குது அதை பற்றி நாலாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் புதிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பயிர்கடன் முன்னேற்ற விவரம் நான் அப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பயிர்கடன் தள்ளுபடி சான்று வழங்குதலில் நிலுவை விவரம் இப்போ நிறைய பயிர்கடன் வாங்கியிருப்பாங்க அதுக்கான வெரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கு பயிர் இருக்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்களா இல்லை இல்லாதவங்க கூட ஃபோர் ஜெரி பண்ணி வாங்கியிருக்காங்க அதனுடைய நிலவரம் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது நகைக்கடன் ஹண்ட்ரஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆய்வு முன்னேற்ற விவரம் நகைக்கடன் வைக்கிறதும் வந்து ஓகேங்களா இப்போது ஒரு ப்ரூஃப் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த முன்னேற்றம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை பல்நோக்கு சேவை மையமாக உருவாக்குதல் எட்டாவது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பு செயல்முறை கூட்டமைப்பின் கீழ் எஸ்ஏஎஃப் உள்ள கூட்டுறவு நகர வங்கிகளை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் விவரம் ஒன்பதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் ரசாயன உரங்களின் இருப்பு விவரம் என்ன அப்படின்ட்டு பத்தாவது உர வேளாண்மை திட்டம் இருப்பு விவரம் பதினொன்றாவது நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறத்தல் மற்றும் செயல்பாடுகள் பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கொள்முதல் முறையை கூட்டுறவு பண்டக சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பொருட்களுக்கு கொண்டு claro வருதல் பதிமூணு நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகளின் செயல்பாடுகள் பதினாலு வந்து கூட்டுறவு மருந்தகங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதை பற்றிய பேச்சுவார்த்தை பதினஞ்சு கூட்டுறவு மருந்தகங்களின் விற்பனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பதினாறு பார்த்திங்கன்னா காலிக் கோணிப்பைகளை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திற்கு மட்டுமே எம்எஸ்டிசி மற்றும் முறையில் வழங்குதல் புதிய பகுதி நேரக் கடைகள் முழு நேரக் கடைகள் திறத்தல் அப்புறம் பதினெட்டாவது பொருள் தான் பார்த்தீங்கன்னா கூட்டப்பொருளில் நியாய விலை கடைகளில் உள்ள காலிக் பணியிடங்களை நிரப்புதல் பற்றி பேச போகிறாங்க பத்தொன்பது வந்து உங்கள் தொகுதிகளில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னனு பேச போகிறாங்க இருபதாவது வந்து பொது சேவை மையங்களின் செயல்பாடுகள் இதில் நான் வந்து உங்களுக்கு அந்த கூட்டப்பொருள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க பதினெட்டு ஓகேங்களா பதினெட்டாவது இது லைனில் இருக்க பார்த்திங்களா அதுதான் வந்து அந்த கூட்டப்பொருள் தான் வந்து ரேஷன் ஷாப் பற்றி பேச போகிறாங்க ஓகேங்களா அதனால் இது வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு அன்னிக்கு ஜாபு போடுறாங்க போடலையா இல்லை எப்போ போட போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு க்ளியராக கிடச்சிடும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோ நேர்த்தே உங்களுக்கு வெறும் ஆடியோ இல்லாமல் வெறும் வேர்ட்ஸ் மட்டும் வீடியோ வச்சுருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இன்டர்வியூ வந்திருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா அது தெளிவான விவரம் தெரியல என்ன இன்டர்வியூனும் தெரியல ஒருவேளை நம்ம இந்த பெட்டிஷன் போட்டாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் அந்த பெட்டிஷன் தான் அவர் லெட்டர்னு சொல்கிறாரனு எனக்கு கிளியராக தெரியல அவர் ஃபோட்டோ இருந்தால் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஃபோட்டோ கிடைச்சிச்சின்னா ஓகேங்களா அவருக்கு வந்த லெட்டர் இன்டர்வியூ நடந்துச்சின்னு சொல்கிறாரு அந்த இன்டர்வியூ நடந்ததுக்கான அந்த லெட்டர் ஃபோட்டோ காப்பி இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சென்ட் பண்ணார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதனுடைய முக் முழு முதல் விவரம் ஓகேங்களா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தெளிவான விஷயம் வரும் ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் இது வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த டேட்டில் போடுவாங்களா இந்நாளைக்கு போட்டுருவாங்களா நவம்பர் போட்டுருவாங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க இருபத்தஞ்சுக்கு ரெண்டு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு நடந்து இருபத்தஞ்சு நம்மளுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான டவுட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்குது ஆனால் பர்டிகுலர் டைம் வந்தால் தான் இதற்கான முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம எதையும் பேசிட முடியாது இந்த மீட்டிங் முடிஞ்சு கண்டிப்பாக ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும் ஓகேங்களா அந்த அதிகாரிகளுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ அங்கங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே நியூஸ் போகும் ஓகேங்களா அந்த நியூஸ் கண்டிப்பாக வெளியில் வரும் அது எப்படி நியூஸ் பேப்பர்லேயும் வரும் இல்லை செவி வழியாகவும் வரும் அந்த நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்